அஞ்சு பிள்ளைங்க இருந்தும் அனாதையாக இந்த மாதிரி ரோட்டில் இருக்கிற நிலமை எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாதுங்க. போகிற வழியில் இந்த அம்மாவை பார்த்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமான நிலமையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து, ஏமா என்னாச்சு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு, என் தலையெழுத்து இப்படி கிடக்கிறேன், நான் அஞ்சு பிள்ளைங்களை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்குனேன், ஆனால் அந்த பிள்ளைங்க என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு என்னை அடித்து துரத்தி விட்டுட்டாங்க சாமி, அடி வாங்க முடியல, ரொம்ப வேதனையாக இருக்குது சாமி, கடைசி காலத்தில் எனக்கு ஒரு வாய் கஞ்சி கூட ஊற்றாமல் எல்லாரும் சேர்ந்து இப்படி என்னை அனாதையாக ரோட்டில் விட்டுட்டாங்க, என்னை கவனிச்சுக்க யாருமே ஆள் இல்லை சாமி, இன்னைக்கு ஒருவேளை சோத்துக்கே அடுத்தவங்க கிட்ட கையேந்திக்கிட்டு தங்கறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாமல் இந்த பாலத்துக்கு இடையில கிடந்து தினம் தினம் சின்னப்படுறேன், என் வீட்டுக்கார் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுந்தாங்க கைஸ். இதெல்லாம் கேட்கும்போது நம்ம நாட்டில் இந்த கொடுமையெல்லாம் என்னைக்கு தான் மாறுமோன்னு எனக்கும் அழுகதாங்க வந்துச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமாமான்னு கேட்டதுக்கு, எங்கிட்ட மாற்று துணி இல்லை சாமி, இந்த ஒரே சேலையை தான் கட்டிட்டுருக்கேன், உன்னால் முடிஞ்சால் எனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. உடனே போய் ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னால் முடிஞ்ச பணத்தை அடுத்தடுத்த வேலை சாப்பாடு செலவுக்கு கொடுத்தங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் இவங்களுக்கு உதவி பண்ணும்போது இவங்க பசங்களை பார்க்கணுன்னு ரொம்ப கோவம் தாங்க வந்துச்சு. வயசான காலத்தில் பெற்றவங்களை கைவிட்டுறாதீங்க, நாளைக்கு நம்ம நிலைமை எப்படி வேணால் இருக்கலாம்.